அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகவர்தினி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிட்ட இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க 90 days நோட்டீஸ் பீரியட்னால எனக்கு ப்ராப்பரான ஆஃபர் கிடைக்கல, எனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பீரியட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சின்ன சின்ன கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இந்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுக்கலாம், நான் வேலைக்கு போகமாட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்லாம் நம்ம வந்து எடுத்தமா கவுத்தமானு முடிவு பண்ண முடியாது. இங்கே நாங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நிறையா எல்லா ஐடிஸில் இல்லாமல் மற்ற கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் பேஸ்டில் இல்லை கோர் கம்பெனியில் கூட இந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வ் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னா, நான் வந்து வேலையை என்ன ரிசைன் பண்ணுறேன், இனிமேல் வந்துட்டு நான் இங்கே வரலை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரெசிக்னேஷன் மெயில் போட்டிங்க, இல்லை உங்களுக்கு போர்ட்டல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் 90 days அந்த கம்பெனியில் சர்வ் பண்ணணும். உங்களோட இருக்கிற பெண்டிங் டாஸ்கெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பதிலாக அந்த வேலையை செய்கிறக்கு இன்னொரு ஆளுக்கு உங்களோட நாலேஜெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்றவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, நீங்கள் இல்லாட்டி அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். ஸோ இந்த 90 days பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனியில் 30 days இருந்தது, அப்புறம் 60 days மாற்றுறாங்க, இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் 90 days மாற்றிட்டாங்க. ஸோ 90 days நோட்டீஸ் பீரியடில் இருக்கும்போது நீங்கள் யாராவது ஹெச்ஆர் உங்களை கால் பண்ணி ஜாப் ஓப்பனிங் இருக்குதுன்னு சொன்னால், நிறையா ஹெச்ஆர் 90 days அப்படின்னா 90 days ஓகே இல்லை நாங்கள் வேறு கேண்டிடேட் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா உங்களை அவங்க ஹையர் பண்ணிட்டு 3 months வரைக்கும் நீங்கள் சேருவீங்களா சேர மாட்டீங்களா அவங்க வெயிட் பண்ணி இருக்கணும். அந்த மீன் டைம் நீங்கள் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆஃபர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க இல்லையா. ஐ மீன் இவங்க இந்த கம்பெனியில் சேர மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு காரணம். ஆனால் 90 days நோட்டீஸ் பீரியட் இருந்துமே உங்களுக்கான ஸ்கில், நீங்கள் எதில் வேலை செய்கிறீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி உங்களை நீங்களே இந்த இன்டர்வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. என்னோடய 30 minutes 1/2 hour இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு 4 to 5 years நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் 1/4 hour நீங்கள் அவங்க கிட்டே எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வச்சு தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ 90 days இருந்தாலுமே நிறையா கம்பெனிஸில், இப்போ நிறையா பேர் இவன் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் 2 companies 90 days வந்து தான் ஜம்ப் பண்ணேன். ஸோ 90 days அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ஸ்கில்லோட நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ 90 days இருக்குது, எனக்கு வேலையே கிடைக்கலன்னு ரொம்ப சோர்ந்து போகாதீங்க, கீப் ஆன் அப்ளைங். நான் வந்து நாக்ரியில் மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், நான் வேறு எதுவுமே இது பண்ணேன். அந்த நாக்ரியில் மட்டும் ரெகுலராக அந்த போர்ட்டல் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதிலேருந்து தான் எனக்கு வந்துட்டு ஆஃபர் எனக்கு ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்து நான் அப்ளை பண்ணி நான் செலக்ட் ஆனது. ஸோ அதே மாதிரி நீங்களும் 90 days அப்படிங்கும்போது 90 days கிடைக்காதுன்னு கிடையவே கிடையாது. இப்போ 3/4 லைக் மோர் தேன் 80% பீப்புள் 90 days நோட்டீஸ் பீரியட் இருந்து தான் வேறு ஆஃபர் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்களோட எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட நேச்சர் எப்படி இருக்குது, ஒர்க் கரெக்டாக பண்ணிடுவீங்களான்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ உங்கள் மேலே ஒரு ஹோப் இருக்கணும் அப்படின்னா 90 days கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ ஓகே, இப்படி இருந்தும் எனக்கு 90 days கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு பேக்கப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க, நான் வேலைக்கு ஸ்விட்ச் ஆக போகிறேன், நான் வேறு வேலை தேட போகிறேன், நான் பேப்பர் போட்டு தேடலான் இருக்கேன், ஏன்னா நான் ரிசைன் பண்ணிவிட்டு 90 days என்கிட்ட கையில் ஆஃபரே இல்லை, நான் தேடலான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டுனே கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். 2-3 months எனக்கு வேலை இல்லாட்டியும் எனக்கு இந்த அமௌண்ட் வச்சு நான் சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்கள் வீட்டில் யாராவது பேக்கப் ரிசோர்ஸ் இருக்கணும். உங்கள் அமௌண்ட் மட்டும் எனக்கு தேவை கிடையாது, என் வீட்டில் யாராவது எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ 90 days அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, இல்லை எப்படி ரிஸ்க் எடுக்க தயாரா அப்படிங்கிறத பொறுத்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு, இல்லை எனக்கு பேக்கப் இருக்குது, அந்த 90 days இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பேப்பர் போட்டு தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்வியஸாக லைக் 2-3 months உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கம்மியாக நிறையா கால்ஸ் வரும், கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு ஆஃபராவது கிளிக் ஆகும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பேப்பர் போட்டு தேடி அவங்களுக்கு வேலை கிடச்சவங்களும் இருக்காங்க. அந்த 90 days கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃபர் வாங்கிட்டு அந்த கம்பெனி விட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வரையே பண்ணிக்காதீங்க. 90 days இருந்தாலும் 60 days இருந்தாலும் உங்களுக்கான ப்ராப்பர் ஸ்கில் இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், டேக் கேர்.